அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக் கொள்வதற்கு நாடுகள் விதமான மீன்களும் வெட்டி தரப்படும் உடனுக்குடன் இலங்கையில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்பவர்கள் மளிகை பொருட்கள் மீன் வகைகள் மரக்கரை வகைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள சாஸ் லங்கா இலக்கம் பதினாறு எழுநூற்றி ஐம்பது பத்து பாரிஸ் மெட்ரோ தொலைபேசி இலக்கம் சைபர் ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு அறுபத்தேழு ஹலோ பிரபா ஆறு ஐம்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று பதிந்து என்ன உங்கள் வீட்டை ஒரு பிரச்சனையான என்ன வழக்க வழக்கம் உங்களை வழக்க வழக்கங்கள் என்ன மனசுக்கு கேட்குறது நியாயம் இருக்குதான் எல்லாரும் என்ன ஆக வேண்டாம் மனசியை சாட்டுறீங்க நீங்கள் நீங்கள் சொந்தமாக புத்தி புத்தி இருக்கு உங்களுக்கு சொந்தமாக சிந்திக்க தெரியும் நீங்கள் சொந்த முடிவில் இருக்கிறீங்க பிற எல்லோரும் ஆக உண்டா மனசியை சாட்டுறது நான் கேட்க மாட்டமாட்டேன்னு இப்போ எந்த மனசு கேட்குறாள் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் என்ன செய்தீங்க ஆ உங்களோட சிரிஞ்சு என்னத்தை கண்ட நீங்கள் என்ன அவள் கேட்குறா தம்பி இங்கே உனக்கு உனக்கு தெரியுமாட்டா அப்பா நான் அவ்வளவு அடிமட்டத்தில் இருந்து வந்தாலும் உனக்கு தெரியுமா ஆ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு வந்தேனே வந்து இங்கே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா வீடு வாசல் இல்லாமல் இருந்தது உங்களுக்கு தெரிய வேணும் இப்போ சொல்லலாம் தெரியாது இது ஏதோ நீங்கள் உங்களோட ஊர்க்காரையும் உங்களை பிடிச்சு அனுப்பிவிட்ட மாதிரியும் ஊருக்காக நீங்கள் பாடுபட்ட மாதிரியும் ஊருக்கான ஊருக்கு ஊர் காசில் வீடு எடுத்து இல்லை நான் நான் வந்து எனக்கு வந்து ஊர்காரர் பெருசாக ஒரு உதவியும் செய்ய இல்லை நான் வந்த நான் விசா எடுத்த நான் வேலை எடுத்த நான்

பதினைஞ்சு வருஷமா உங்களோட இருக்கிறேன் இந்த சங்கத்தை உருவாக்கினதுல நான் தான் முக்கியம் அவங்க வகிக்கிறேன் மற்றது எங்கட இந்த இந்த டிபார்ட்மெண்ட் இருந்த ஒரு தலைவர் இவ்வளவுத்தையும் கவர் பண்ணி கொண்டு வந்து இந்த சங்கத்தை இன்றைக்கு போல தூரம் கொண்டு வந்ததுக்கு சொல்லுவாங்களே நல்லதை பலன எதிர்பார்க்கு சொல்லி சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் சங்கம் என்று சொன்னா நாலு பேர் இப்படி இப்போ இருக்க தலைவர் இருக்கிறாரு அவர் வந்து உபதலைவராக வந்து ஊர்ல ஊர்லேருந்து அவர் வந்தபடின்னு டக்குனு போட்டுன்னு சொல்லிப்படி ஆஹ் புது ஆளு நின்னுண்டு வருவார் லுக்கே ஆ அந்த ஜாப்பு அடிப்படையில் தம்பி இங்கே தான் அந்த பதவி கொடுக்கணும் இவர் நின்னு கேட்டால் இவருக்கு சேர்வாக எட்டு பேர் இருக்கிறாங்க அவருக்கு சேர்வாக இருக்கிறாங்களே இல்லை அப்போ வச்சுக்கொண்டு அவங்க ஊர்ல ஊரில் அமைப்படுத்தா இங்கே அப்படித்தான் எல்லா அளவுமே உலகம் அது ஒரு நீதி மாதிரி ஒரு சங்கம் என்றால் சங்கத்தில் தலைவர் உபர் பொருளாளர் உப பொருளாரன்னு சொல்லி இருக்கிறவ எல்லாரும் வந்து தங்கடங்குன்னு ஆக்களை தான் கைக்கு வச்சிருப்பாங்க அடுத்த முறையும் தாங்க வரதுக்காக ஆமே நான் வேண்டு கையோ நான் இந்த இவரை தெரிவிக்கணும் இவரை தெரிவிக்கணும் கையை கையை அப்படி தான் வச்சிருப்பாங்க நாங்கள் நீங்களே புத்தி புத்தியெல்லாம் விட்டுட்டீங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்களை கொஞ்சம் உள்ளே கொண்டு போய் நாலு பேர் உங்களை சைட் வச்சுக்கொண்டேன்னு என்ன அவர் சொல்லுவாப்போ தலைவராக இருந்தவர் என்ன செய்தவர் சொல்லுவாப்போரே செட் அப் பண்ணிக்கிறாப்பா முந்தி சங்கத்தில் இருந்து அங்கே ஊரில் ஒரு இதோண்டு தொடங்கினவர் என்னென்ன ஓ ஊர் அங்கத்த ஊரில் ஒரு பொதுவான ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த ஒரு தலைவர் செயலாளர் குழுவாளர்கள் வந்து இங்கேருந்து நாங்களும் அவ்வளோ காசையும் அங்கே அனுப்பி விட்றோம் அனுப்பி அவ்வளோ காசையும் பேஜ அவங்க அப்படியே சங்கத்தை உடைச்சி கொண்டு காசு விட மாறிக்கிட்டான் யார் ஊரில் ஊர்ல இருக்கிறவங்க சொந்தக்காரன்னு உங்கள் ஊர்க்கார்ரான்னு இல்லை நீங்க அங்கே உங்கள் ஊருக்கா சொந்தக்கார் ராண்ணே என்ன அவங்க இன்னொரு ஊருக்கு சங்கம் வச்சுருந்தீங்க நீங்கள் இல்லை தானே

பிஸ்னஸ் இருக்காங்க நாங்கள் ஊரில் வாழை நடுறேன்னு இல்லை உங்கள் ஊர் ஃபுல்லாக வாழ நன்றன் வாழை தண்டன் வாழை தண்டு கொடுத்தா வாழைக்குள்ளே போட்டு அதில் வாழம்பான்னு சொல்லி ஊர் குழா கொடுக்குறோன்னு சொல்லி போட்டு ஒரு வீட்டுக்கு அஞ்சு வாழை கணக்கில் காட்டினிக்கலாம் ஒரு வாழை தானே கொடுத்தாமே அஞ்சு அஞ்சு வாழை அது வாழைப்போ வாழை வாழை குட்டியெல்லாம் எல்லாம் போட கணவருக்கு அதுக்கு கணவருக்கு இருக்கணும் வாழை

இவர் அங்கள் வந்து எங்கள்கிட்ட ஊருடைய பேரை வச்சு சங்கத்தை பேரை வச்சிருக்கிறார் நாங்கள் மதுக்கி இருக்கிறோம் உங்களை சேர்க்கலன்றா தமிழ் ஊரன்று சொல்லியே கிடாப்பா அது வந்து ஒரு ஃபேமஸ் ஆனது ஊர் தான் ஃபேமஸாக இருக்குது வட்டாரங்கள் வந்து ஃபேமஸ் இல்லாமல் இருக்கும் சில சில குறிஞ்சி அல்லது வந்து குறிஞ்சி சொல்றேன் இது 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 வந்து நியாயம் இல்லை நியாயம் இல்லை இப்ப நான் இப்போ பிரான்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க பரிசு என்று நாங்கள் சொல்லி போட்டு பரிசு ஃபுட்பால் கிளப் மட்டும் வைக்கலாம் நான் ஏன்னா பரிசுக்கு அது வந்து என்ன சொல்கிறேன் மாநிலத்துக்கு வேறு இருக்குது வட்டாரத்துக்கு வேறு இருக்கு நீங்க மாநில ஸ்டைல்ல பேரை வச்சு விட்டால் வட்டாரத்தில் இருக்கிறோம் கோவிப்பான் தானே இல்லை அது அதே என்ன வட்டாரங்கள் வந்து சின்ன சின்ன வட்டாரங்களாக தான் இருக்கும் அப்போ அது எல்லாம் பேர் வச்சா கொஞ்சம் ஃபேமஸாக வர அவங்க சொன்னாங்க தங்களை ஏதோ தங்களை ஏதோ நீங்க ஒதுக்குறீங்களா கொள்றீங்களாங்க நீங்க உங்களோட 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 சொந்தக்காரருக்குள்ளே உங்களுக்கு தேவையான ஆட்கள் பக்கத்து பக்கத்து கிராமங்களுக்கு எடுத்து வச்சுக்கொண்டு சங்கமம் வச்சுக்கொண்டு இருக்கீங்கன்னு இல்லை அதுதான் இப்போ நாங்கள் வந்து இதுவரை காலமுடாப்பா நான் பார்த்து கொண்டு வந்தேன் நீ வந்து நான் கொண்டு வழியில் போகிறோம்னு முடிவு எடுத்துட்டு அப்போ என்ன செய்யுங்கண்டா அங்கள் உங்கள் உங்களோட ஊரின் பேர் நீங்கள் கிழக்கு பக்கம் இருக்கண்டா கிழக்கு அண்டு போட்டு விட்டுருங்க மேற்க இருக்கோம் மேற்க போட்டு ஏ நீங்கள் சனிங்க போடுறீங்க இல்லை இல்லை இனிமேல் காலத்தில் தம்பி கனியை சரிப்பட்டு வராத உடைச்சு இந்தியாவில் வழியில் வந்து நானும் எனக்கு சார்வா நாக்கள் ஒரு எட்டு பேர் ஒன்பது பேரை சேர்த்து வச்சு கொண்டு என்ன வாட்டுக்கு போய் இன்னும் ஒரு சங்கத்தை தொடங்கி உதத்தான் வந்து இலங்கையிலேயும் வந்து அரசாங்கம் எதிர்பார்க்குது சரியோ எங்களோட மக்கள் வந்து நீங்கள் ஒரு தெரம் ஒற்றுமையாக இல்லை ஒருதருக்கும் ஒரு கொள்கை ஒரு நேர்கோட்டு கொள்கை கிடையாது ஒருத்தர் இங்கால ஒருத்தர் அங்கால ஒருத்தர் இஞ்சால் அங்கால இவர் நான் பாலக்கண்டு கொடுக்குறேன்டா அவர் மாடு கொடுக்குறேன் அவர் ஆடு கொடுக்குறேண்டா இவர் அஞ்சால கிணறு கட்டி கொடுக்குறேன் இப்படி ஆளுக்கால ஒரு சட்டத்தையும் போட்டு ஆளுக்கால ஒரு நீங்கள் அது சரி இப்போ நாங்கள் தமிழன் தமிழர் தமிழ்நாடு தமிழன் சேர்த்து தான் காய்க்கிறாங்க இலங்கை தமிழர் நீங்கள் வந்து ஒழுங்காக ஒரு நெட் நேர்மையாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தால் இன்றைக்கி எங்களுக்கு எப்போது நாடு வந்திருக்கு நீங்க நீங்க இப்ப 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 தச்சமையே நான் ஜால்பான பக்கமே நீங்க பத்து கத்தி பத்து கட்டியா பிரிஞ்சு நிக்கறீங்க அதுக்குள்ள ஒற்றும் இல்ல புரഞ്ഞിங்க அப்புறா ஆஞ்சிலக்க சங்கத்துல நீங்க ஒற்றும் இருக்கப் போறீங்க அங்க 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 சொல்றாங்க என்னண்டு கேட்டா எலெக்சன் நிகராக்கள் அவளோ வே இருந்தனா வோட் பண்ணனும் என்ன ஜனம் இல்லையா காக்கள காக்கள் எலெக்சன்ல சாமணாக்களக்கு சிங்கராக்களக்கு தமிழாக்கள் ஜால்பானதே இருக்கிற அவளோ வேறும்

அப்போ அடிப்படையில் அரசியல் அறிவு இல்லாட்டிக்கும் வேட்பாளர் அரசியல் தேவையில் இப்படியான உதவியல் செய்த மக்களுக்கான சேவையல் செய்தார்கள் எல்லாரும் அப்போ ஒரு ஒரு வேலையில் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் போய் ஏதாவது நடந்தார் என்ற ஒரு சம்பவத்தை கேட்டால் விளக்கம் இல்லாமல் வர வேண்டியா இல்லை அது பார்லிமெண்ட்ல இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டால் படிப்பாளர் இல்லாதாக்களும் இப்போ எந்த ஒரு டிப்ளமோ ஒன்று கொடுப்பாங்க அங்கே வச்சு படிப்பிப்பாங்க கடவுளே நாங்கள் போடுற பாடு என்ன இது கடைசி எங்கே போய் முடிய போதுன்னு சரியாக கிடக்குது சரி அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க அப்படியே முடிஞ்சு போ முடிஞ்சு போச்சு தான் இல்ல இனி நீங்கள் துண்டக்கான துணியை காண ஒன்று நாங்க ஓலி வந்த மாதிரி என்ன என்ன சிங்கள பகுதிகள்ல இருக்கோ இல்ல அங்க அதுல எல்லாம் படித்தவனும் இன்னொன்னு நல்லவனும் பெரியவனும் தமிழ் பகுதியில இருந்து யூடியூப்காரரும் இங்க இங்க வஞ்சிருவாங்க இன்னொன்று காரரும் போறாங்க இன்னொன்னு குருனைக்காய அங்க இருக்கிறண்டு வெளிநாட்டுல இருந்து சங்கங்கள் நீங்கள்தானே அங்க எல்லாத்துக்கும் எல்லா சங்கங்களும் இந்த சங்கம் வளரணும் எந்த சங்கம் வளர கூடான்னு காசுல அனுப்புறீங்க பெரிய பெரியவா இங்கிருந்தேங்க அங்க ஃபிரிட்ஜ் தான் வச்சுக்கிறீங்க என்ன இங்கே இங்கே இருந்து எங்கட தலைவராக்கன்னு அங்க காசு அனுப்பி கொடுக்கிறது மூணு சங்க தலைவர் இங்கே இங்கே எத்தனை சங்கங்களோட வச்சி எல்லாம் பிரித்து மேய்ஞ்சவங்கள்ட்டப்போ இப்போ அங்கே சும்மா பண்ணுறாங்களே அங்கே அங்கே சகலவிதமான நாட்பாணத்தில் நடக்கிற சகலவிதமான காரணம் இங்கே உள்ள அப்புறம் எந்த பிள்ளைகளை எந்த 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 சௌரத்தில் பிள்ளையில கேட்டா இதுக்கு வாங்குன்னா அவங்க வராமல் இருக்கிறது காரணம் இதுதான் உங்களுக்குள்ள ஒற்றுமையில்லை நீங்கள் அடிவட்டி செத்து கொண்டு இருக்குறீங்க எல்லா பக்கத்தில் உங்கள் எல்லா புறம்பலையும் புலம்பெருமலையும் அப்படி அடிப்படை சாகரிங்களை ஒட்டுமில்லாமல் நாட்டிலேயும் அடிப்படை சாஹாரிங்க ஒற்றுமே இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற வசனம் தான் ஆயிரம் பெரியார் வந்தாலும் சரி ஆயிரம் எங்களை தலைவர் மாதிரி தலைவர்கள் வந்தாலும் சரி உங்களை திருத்தம் மேலாது உங்களை எதென்றது மேலாது ஆ எல்லாம் முடிஞ்சு போச்சு சும்மா நீங்கள் அப்படியே சங்கத்தில் அதாவது பள்ளிக்கூட மாணவர்களுக்குள்ளே ஆரம்பித்து அப்படியே சண்டை உங்களை சங்கங்களுக்கு வந்து இப்படி அங்கே போய் போயிட்டு எல்லா இடமும் சண்டையின் சாச்சிர ஆயிடுச்சு இப்போ இப்போ என்ன முடிவு நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ என்ன பிரிச்சுமே போகிறோம் அதுக்கு எல்லாருக்கும் சங்க உது முடிவு எடுத்துட்டேன்டா சரி அப்போ அப்போ நீங்கள் ஓ நீங்கள் சங்கம் உதுங்கோ போட்டு என்ன போட்டு வரேன் என்ன ஆ இப்பவே தூங்கிடுங்க போட்டு கொண்டு சரிங்க ம் இந்த மனிதன் திருந்து அது இப்படி சங்கம் சங்கமாக தெரிஞ்சு சங்கத்தோட ஜோன் தெரிய போது வெள்ளையும் சொல்லியுமா வெள்ளை ஜெல்லை போட்டு கையெழுத்து கும்பிட்டு தெரிய போகுது மனுஷன் அங்கல் வணக்கம் அங்கல் வணக்கம் ஒரு பக்கம் வெள்ளையும் சொல்லியுமா எனிமே இப்படி தான் தம்பி எங்கட இது எடுக்க போகுது என்ன நீங்கள் என்ன இதில் நினைக்கிறீங்க நான் ஊரில் ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சங்கமா சங்கம் வந்து இப்போலாம் தம்பி நான் ஒரு பதினெட்டு வருஷமாக வச்சு சங்கத்தை கொடுத்துட்டேன் உங்களோட சங்கம் எனக்கு வேணாம் எங்க ஒரு எங்கள் எங்களோட ஊருக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும் மனசு பேசி ஒன்று நிற்கிறாள் என்ன செய்யலாம் தம்பி இப்போ உங்களோட வீட்டில் இந்த மனுஷன் பேசுற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் மனசு மாதிரி பேசுறது எல்லாரும் கொண்டு கொண்டிருக்கிறோம் அது உண்மையாக மிலக்கு சில இடங்கள்ல ஆனா இந்த சங்கத்தை உண்மையா ஆரம்பிக்கிறது யாருன்னு பார்த்தால் ஆண்கள்ல ஆனா இருந்து பொம்பளை எல்லாரும் என்ன செய்யணும் இதை வழி நடத்தி கொண்டு போயிடும் வேலை செய்கிறீரா வேலை செய்யணும் லீவா பின்னேற லீவு வேலை சரி பேங்க் அக்கௌண்ட் கிடைக்குதானே கிடைக்கு காட் வச்சுருக்கீங்களா பேங்க் கார்டு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஆ கார்டு ஓகே எல்லாம் சரி ஒரு நாலு பொடிகளுக்கு உங்களோட ஒரு பொடிகளுக்கு ஓகே மண்டே கழுவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கு 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 எனக்கு இருக்கு ஆ இருக்கு உங்களுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு டீயை குடிப்போம் ஓகே ஒரு ரெனியோ ஒன்று செய்கிறோம் ஓகே சரியோ சங்கம் அப்படி அமைக்கிறோம் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்ல சங்கம் ஒன்று ஆரம்பித்தேன் சரி வரோம்